இரவு பாடுகின்ற பட பூஜை வந்து ஆபாவணன் அவர்களுடைய சொந்த ஊரில் நடக்குது. அங்கே கோயிலில் இங்கேருந்து எல்லோரும் கிளம்பி அங்கே போகிறோம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அருண் பாண்டியன் ட்ரெயினில் கிளம்பிட்டார். ஜெயசந்திரன் சொல்கிறாரு, அவர் அங்கே சொந்தக்காரங்க யாராக இருப்பாங்க போல இருக்கு. பஸ்ஸு திருவள்ளூர் பஸ்ஸு, கடைசி பஸ்ஸில் போனால் நல்ல சீட்டு கிடைக்கும்னு ஒவ்வொரு பஸ்ஸாக விட்டுவிட்டு கடைசி பஸ்ஸில் ஏற்றுறாரு. நாசரும் நானும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கோம். அந்த பக்கத்தில் அரவிந்த் ராஜா உட்காந்துருக்காரு, மற்ற குரூப்பில் உட்காந்துருக்குறோம். ஏறினவுன்னா பஸ்ஸு போகிறப்படுது, மேலேருந்து ஒரு பொட்டி போத்து போதுன்னு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அவன் ஏன் பொட்டி தான் நினைக்கிறான். உழுகும் அவன் திட்டுவான், தூக்கி வச்சுக்குவான், மறுபடியும் திட்டு உழுகும். இப்படியே வச்சுக்கிட்டு பயணம் அப்படியே அரை தூக்கத்திலே வருது. மதுரா அந்த வரும்போது டமால்னு ஒரு வெட்டி சத்தம், முழிச்சு பார்த்தா பஸ்ஸு இன்னொரு பஸ்ஸோடு மோதி இருக்குது. அரவிந்த் ராஜு மூணு சீட்டை பிச்சுட்டு முன்னாடி உட்காந்துருக்க பொண்ணு மேலே கை வச்சுட்டு இருக்காரு. நாசர் கையில் வச்ச ஒரு தலையோடு இருக்கிறாரு. நான் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு எல்லாருந்து கமெண்ட் அடிச்சு, நான் எப்போவுமே கொஞ்சம் அந்த செட்டுக்குள்ளே கொஞ்சம் ஹியூமர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதை ஒரு பொருட்டாக பண்ணாமல் நகைச்சு பண்ணுறோம். விடிஞ்சு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே பேப்பரில் செய்தி வந்துச்சு, இந்த மாதிரி ஊமை ஒளியல் குரூப் வந்து இது ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் விபத்தில் சிக்கினார்கள்ன்ட்டு. இன்னும் பார்த்திங்கன்னா நாசருக்கு இங்கே ஒரு கட்டு இருக்கும், அது அது எனக்கு இங்கே ஒரு கட்டு இருக்கும். இப்படி அந்த ஒரு அனுபவங்கள் ரத்தம் சிந்தி இளைஞர்கள்லாம் உள்ளே வந்தது. அப்போ கல்யாண அகதிகள்னு படும்போது நாசர் அதில் வில்லனாக நடிக்கிறாரு. பார்க்குறோம் ஆனந்த தேட்டரில் படம் ரிலீஸ், லிட்டில் ஆனந்தில். ஏ வா போய் பார்க்கலான்னு என்னை கூப்பிட்டு போகிறாரு. நான் அவரோட போகிறேன், அது நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த படத்தை அங்கே பார்க்குறோம். அவருக்கும் கைத்தட்டு வரவிருப்போம். அதையும் ரசிச்சுட்டு அங்கேருந்து ஆல்பர்ட் தேட்டருக்கு பஸ்ஸை பிடிச்சி போகிறோம். இப்படி நாசரோடு இன்னும் பார்த்தா அவர் சொல்லுவார், ஏதோ ஒரு காலகட்டத்தில் சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடிப்பில் வந்து ஏதோ ஒரு பெரிய வார்த்தை சொன்னார். அது எனக்கு அது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு பாராட்டு கொடுத்தாரு நாசர்ன்றவர். இப்போ இவங்கெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்போ இந்த மாநகர்கள் காலம் முடிஞ்சு அரவிந்த் ராஜ் ஊமை வீடுகளை முடிச்சுட்டு தங்கப்பாப்பா ஓன் ப்ரொடக்ஷனை பண்ணும்போது இதுக்கிடையில் ஜிகே ஜெய்கன்றவருக்கு ஆர்ட் டைரக்டராக பரிணமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ணக்கூடிய படங்களுக்கு நான் நடிக்க போனோம்னா அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைகள்லாம் பண்ணுவேன். அப்போ தான் தாய்நாடுன்னு ஒரு படம் அரவிந்த் ராஜ் பண்ணார், அதில் நான் நடித்தேன். அதில் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது அவங்களுடைய பழக்கம் எனக்கு கிடையாது. அப்போ கூட எனக்கு எண்ணம் இல்லை, ஆர்ட் டைரக்டர் ஆகணும் போகணுன்றதெல்லாம் இல்லை. நடிகராகவே இருந்தேன். நடிகரில் கூட போய் அதை ப்ரொமோட் பண்ணிக்க தெரியல எனக்கு. அது அந்த பிஆர்ஓ இல்லை, அந்த அந்த சிஸ்டம் எனக்கு தெரியாமல் போச்சு. அது போனோமா அந்த காலேஜ் படிக்கும்போது கான்ஃபிடண்ட் ஜெயிச்சோமா, அதே தான் அங்கே போனால் பதிவு பண்ணிட்டோமா ஜெயிச்சிட்டோமா. இதில் ஒரு விஷயம் சொல்லணும், உன்னை நான் சந்தித்தேன் ஒரு படத்தில் கவுண்டமணி சாரோட காம்பினேஷன் முதலாண்டு பிக்சர்ஸில் மேக்கப் பண்ண தெரிஞ்சவன் அவர் சொல்லிட்டார். டைலாக்கு மேட்ரு என்னென்னா, டீ ஸ்டூடெண்ட்டு கேண்டீனில் உட்காந்துருப்பேன், கவுண்டமணி கேண்டீனில் ஒர்க் பண்ணுவார். என்ன வேணும்னு கேட்பார், டீ வேணும், அவர் லைட்டாக வேணுமா ஸ்ட்ராங்காக வேணுமா, இருக்குது டம்ளரில் வேணுமா இதில் வேணுமான்னு இப்படி ஒன்று வாதம் பிரதிவாதமாக இருக்கும். கேட்டுட்டு கேட்கும்போது அவர் ஒரு ஸ்லாங்கில் கேட்டார். தென் அவர் நாடக அனுபவங்கள் இருக்குனால அது அவர் ட்ரெண்டு நல்லாயிருக்கும். பாண்டியா என்ன இருக்குது அப்படின்னு நான் கேட்பேன், குடிக்க என்ன என்ன வேணும் அப்படின்னுவார். டீ வேணுமா, சிங்கிள் டீ வேணுமா, லைட் டீ வேணுமா, ஸ்ட்ராங்காக வேணுமா, டம்ளரில் வேணுமான்னு இப்படி அடிக்கிட்டே போவார். கடைசியில் போய் சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு சட்டசபையில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சண்டை போடுற மாதிரி உண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தூக்க நான் தூங்க போகிறேன்னு புக்கு மேலே அதை தலையை வச்சு படுத்துருவேன். இது மீட்டர் அளவு இருக்கும். ஒரு ஒரு ஆப்போசிட் என்ன டைலாக் பேசுகிறாங்களோ அந்த அளவில் நம்ம பேசினாதான் அந்த 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 காட்சி பரிமை போய் சொல்லிவிட்டான் போட்டிருக்கோம். அந்த மேக்கப் மேனு, ஏய் அவர் வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இதெல்லாம் படித்து வந்த பையன் அப்படின்ட்டு எதாவது சொல்லிட்டாரான்னு தெரில. இவர் டேக்கப்பை ட்ரெண்டை மாற்றிட்டார், அதாவது அந்த ஃப்ளோவை மாற்றிட்ட போது நான் பேலன்ஸ் பண்ணோம்ல தடுமாறியணும்னு யோசிச்சார் போட்டு நான் கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு திரும்பி இப்படி படுத்து கேமரா ஃபேவர் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு பின்னாடி சஜஷன் வரும். பார்த்தோன்னா கேமராமேன் தினேஷ் பாபுன்னு அவர் பெரிய நல்ல கேமராமேன், என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். இல்லை சார் கொட்டையை விட்டு தூங்கினேன். அதாவது கேமரா அது இந்த இன்ஸ்டியூட் நண்பர்களோட படிச்சு பழகினாலையும் அந்த அனுபவத்தின் அடிப்படையிலையும் கேமராவினுடைய அக்கோடாக தெரியாமல் அது நேச்சுரலாக இருக்கிற மாதிரியான நம்மளை ஃபேவர் படுத்திக்கலான்னு அந்த ஒரு வளர்ச்சி அறிவு எனக்கு கொடுத்த அந்த அனுபவம் கொடுத்து அதை பார்த்து பாராட்டினாங்க. அதே மாதிரி இன்னொரு படம் வாழ்க வளர்கன்னு ஒரு படம், சத்யராஜ் காம்பினேஷன், அதெல்லாம் இருக்கும். அதில் எண்டில் சொல்லாத டைலாக் ஒன்று பண்ணுவேன், மென்டல் டாக்டராக பண்ணியிருப்பேன். அதில் வந்து ரவீந்தர் அதில் வருவார், ரேவதி வரும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக, சத்யராஜ் தான் கூப்பிட்டு வருவார். நான் உலக புகழ் மனோத்துவத்துவ டாக்டர் மார்க்க சகாயம் எனக்கு பேர், சார் இது கெட்டு போச்சு உங்களை நீங்கள் தான் திருத்தணும்னு கூப்பிடுவார். இதை கூப்பிட்டு அலக்கழிச்சு பண்ணுவேன். கடைசியில் அவங்க வந்து அலப்பறி பண்ணி அந்த அந்த ஹாஸ்பிட்டலே நாசம் பண்ணிடுவாங்க, பண்ணி தூக்கி போட்டு போயிடும். ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நான் பேசிவிட்டு மானிட்டரில் பண்ணாமல் டேக்கில் மட்டும் என்ன பண்ணேன், ஃபோனை டப்புன்னு பக்கத்துலேருந்து எடுத்து காதில் வச்சு, இசிட்டு கீழ்பாக்கம் சென்று த ஆம்புலன்ஸ், மென்டல் டாக்டர் மார்க்கசாயகம் உழவுப்புகளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு அப்படின்னு வைப்பேன். அது வரைக்கும் அவர் ஓட்டிகிட்டு இருந்தார், கட் பண்ணதில் ரசிச்சுருந்தேன். அப்போ நல்ல விஷயங்கள் போனோன்னா எந்த வரவேற்பு கிடைக்கும்ன்றது எனக்கு
அந்த அனுபவத்தை கொடுத்தது நிறைய விஷயம். அப்புறம் அந்த மாதிரி ஃபுட்டேஜில் அது போயிடுச்சு அந்த படத்தில், அது வளர்ச்சி வேறு திசையை திருப்புறதுக்காக அதெல்லாம் எனக்கு தடங்களாக இருந்ததுன்னு நான் இப்போ நினைப்பேன். தங்க பாப்பான்னு ஆரம்பிக்கும் போது இந்த குழு வந்து கேட்குறாங்க, எப்பா படம் பண்ண போகிற, நீ ஆர்ட் டைரக்டர் பண்ணுவேன், ஏவிஎம்மில் பேராமே ஆர்ட் டைரக்டர், அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லை, இருந்தாலும் பண்ணுவியான்னு கேட்டாங்க. பண்ணுவியான்னு குவஸ்டின் மார்க் போடாதீங்க, பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கான்ஃபிடண்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போனால் கொடைக்கானல் அவுட்டோரும். நான் இந்த பொருள்கள் அவ்வளவும் சினிமா அனுபவங்களோ யார்கிட்டையும் அஸ்டண்டாக இல்லாதனாலையும் என் கைப்பட எனக்கு வரைகிற இது இருக்குதுனால என்னுடைய இதெல்லாம் ஃப்ரேமில் தெரியணும்னு சொல்லி தர்மோக்களை வாங்கி அதில் ஏதாவது பண்ணிக்கினி ஒட்டி வச்சு பண்ணுவேன், ஃப்ரேம் பார்த்து பண்ணுவோம். ஏன்னா எல்லாம் நண்பர்களாக இருந்தாலும் அது அது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ரெண்டு கை தட்டிக்குவோம் டப்ப டப்பான்னு அந்த அந்த எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்திக்குவோம். அப்படி அந்த படம் அதுக்குள்ளே எனக்கு அனுபவத்தை கொடுத்து அதில் விஜய் நடித்தார். நடிக்கும் போது நான் அந்த சிம்பிளாகவும் அந்த கொஞ்சம் உடனே செய்யக்கூடிய இதை பார்த்துட்டு அவர் ஒரு ப்ராஜெக்ட் எதாவது பண்ணியிருப்பார் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் மட்டும்தான் அந்த டைட்டிலில் கூட அவருக்கு பேர் தலைவாசல் விஜய்னு வந்தது. அந்த குரூப்பில் என்ன அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அவங்களோட சேர்ந்தான் தலைவாசல் படம். இப்படியே என்னுடைய கலை இயக்குனர் பயணம் வந்து ஏவிஎம்மில் நுழைஞ்சு நடிகரா, அங்கேருந்து இங்கே ஆபாவணன்ற டிசைனராக தொடங்கி அதனுடைய வளர்ச்சி ஏவிஎம்மில் நடிகராக போய் அங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து அதிலிருந்து மறுபடியும் அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட் அரவிந்தராஜினுடைய தொடக்கத்தை அவங்க ஆரம்பித்து வைக்கிறாங்க. அதே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு நண்பர் மூலியமாக தலைவாசலுக்கு போகிறேன். தலைவாசல் முடியுது. அதுக்கிடையில் இப்போ அரவிந்தராஜோட தம்பி ரமேஷ்குமார்னு ஒருத்தர் அவர் டைரெக்ஷன் பண்ணுறாரு, அவருடைய படத்துக்கு பண்ண ஆரம்பிக்கிறேன். உள்ளே உளியான்னு அங்கே ஒரு நண்பர் அவருடைய பன்னீர்செல்வம் கேமராமேன் அவருக்கு அவருக்கு பழக்கமான இடத்துல தலைவாசல் விஜய்க்கு உள்ளே உளியானு பார்த்திபன் சார்ட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. அங்கே போய் பண்ணுறேன். இதெல்லாம் அனுபவம் இல்லாத தொடங்கின என் பாதை அது. ஆனால் அப்படி வெறித்தனமாக வேலை செய்வேன், சாப்பாடு கூட கொடுக்கப்பட்ட நிறைய அனுபவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அது வெற்றி, அது பெரிய வெற்றியை கொடுத்ததுனால அது மகிழ்ச்சியை கொடுத்தது. உழவு பெரிய இன்றைக்கி இருக்கிற ஜாம்பானுகளோட மறுபக்கங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியாத விஷயங்களாக இருக்கும். ஆனால் அது வெற்றி அதெல்லாம் மறைச்சுருது. இப்படி உள்ளே உள்ளே இப்படி வரிசையாக படங்கள் வர ஆரம்பிச்சு தானே வந்தது. அது நம்ம தேடியெல்லாம் போகாமல் அது ஒரு தொழிலை நேசிக்கும் போது அந்த தொழில் நம்மளை நேசிக்க முடியும். இந்த மாநகர காவல் பண்ணும்போது மினியேச்சர் ஒர்க்கெலாம் இருக்கும். மினியேச்சர் அதனால் பார்த்திங்கன்னா திரு அந்த குழந்தை மேலேருந்து தொங்குறது போகிறது, மசூதி செட்டு இதெல்லாம் இருக்குது. ஏன்னா மசூதியில் போய் சண்டை போடக்கூடாதுனால ஏவிஎம் குள்ள ஒரு மசூதி மாதிரி செட்டு போட்டார். அதுக்கு ஒரிஜினல் ஆர்ட் டைரக்டர் ஓகே நாகராஜ் ராவ்ன்ட்டு மாடர்ன் தேட்டர்ஸில் இருந்து கைதி கண்ணாயிரம் அப்படிலாம் பண்ணவர், வஞ்சிக்கோட்டை வாலி பண்ண அந்த டீமோட ஒர்க் பண்ணியிருப்பார். அப்படி ஜாம்பவான் அவருனுடைய பெருமை என்னென்னா டிஆர் படங்களில் வரக்கூடிய அந்த பிரம்மாண்டமான செட்டுகள்லாம் மினியேச்சரில் பண்ண பேர் வாங்கினவர். படிக்காதவனில் கார் போகும், பாட்டி சொல்ல தட்டாதில் அந்த கார் பிரிஞ்சு போகிறது, இந்த வேலைகள்லாம் அவருடைய கைவண்ணம். அவர் எனக்கு அந்த மினியேச்சரனுடைய மீட்டர் கிட்டலாம் அளக்கிறதுக்கான வசதி பார்த்த சொல்ல ராஜன் இருக்காரா ஓகே ஓகேன்ட்டு போகிறார். அவர் பேரே ஓகே நாகராஜன் தான் சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் ஓகேன்ட்டு போயிடுவார். அப்புறம் அது சரியில்லைன்னு வார். அப்புறம் அவர் ஆசானம் எனக்கு கிடைச்சிது பெருசு. அவருடைய வழிகாட்டுதலிருந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க குரு, நாம் ஒரு 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 விஷயத்தை செய்யின்னு புடின்னு சொல்லும்போதே உனக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு புரிஞ்சுக்கிட்டு நான் கற்றுக்கிட்டேன். நான் சொன்ன ஒரு தடவை அப்படி தான் டிஆர் படத்துக்கு ஏதோ ஒரு செட்டு போட்டு தர வாகனியில் வந்து கேமராவிலேயே பாரு பாரு மணி வச்சுட்டு நல்லா இருக்கா பார்த்து சொல்லுனாரு. உத்து பார்த்தேன், ஒரு பக்கம் ஏதோ இறக்கமாக இருந்தது சார், ஒரு பக்கம் இறக்கமாக இருக்கேன். என்ன இது இன்னொருத்தங்களாம் என்ன பண்ணுவோன்னா கார்மெண்ட கொடுத்து அந்த இறக்கத்தை நிமித்துறதுக்காக வேலையை செய்வாங்க. அவர் உள்ள கேமராவில் பார்த்துட்டு அப்படியா ஐஎட்டு லெவலை மாற்றிட்டார். கேமராவோட ஐஎட்டுக்கு ஒரு லெவல் இருக்கும் இல்லையா, அது அப்படி டில் பண்ணி இப்போ பாரு அப்படின்னாரு. பார்த்தா பிரமாதம். ஆக ஒரு ஒரு நம்மளாக இருந்தால் அதுக்கு பெரிய ஆளை கூப்பிட்டு ஆளாக பொறி பண்ணி பில்டப் பண்ணி கார்பண்டை தட்டு பிரின்னு ஒரே இதில் மாற்றினார். இப்படி அவர்கிட்ட இருந்து நான் அவரை தான் என் குருவாக ஏற்றுக்கிட்டேன். ஒரு காலகட்டத்தில் சொன்னேன் நான், சார் நீங்கள் தான் என் குரு, நான் ஒன்றும் கற்றுக் கொடுக்கலையேன்னாரு, நான் கற்றுக்கிட்டேன்னு. அப்படி குருவாக்கு பழிக்கும்ன்றது அவர்கிட்ட இருந்து அந்த அனுபவம் கிடைச்சிது. இப்படி உள்ளே வெளியே படங்கள் வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏவிஎம்மில் முடித்து தியாக அடுத்த படம் பண்ணுறாரு. ஒரு டனல் ஃபைட்டு பண்ணுறோம். அதுக்கு வந்து சேதுபதி ஐபிஎஸில் அதே மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறாங்க. நான் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன் அதே செட்டப்பு, அதே மாஸ்டர் ஆகிட்டு அதுக்கு பிரமாதமாக இருந்தது. பன்னீர் இவர் சரவணன் தான் கேமராமேனு, கேமராமேன் சரவணன் அந்த படத்துக்கு கேமராமேனாக பண்ணுறாரு. அருமையான காட்சியாக இருந்தால் அது இடையில் அவர் இப்படியே நின்று போச்சு. அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக இவர் கணேஷ்ராஜான்னு ஒருத்தர், அவர் ஒரு படம் பண்ணிவிட்டு அவர் தேடி விரட்டி பிடிச்சிட்ருந்தாங்க. என்ன படம் பேர், நம்ம தாய் சின்னத்தாயின்னு படம் படத்து பேர், பரபரப்பு பின்னிச்சு அந்த படம். யார் அந்த டேரக்டர்னா பயந்து போய் ஊருக்கே போயிட்டார் போட்டு. அவர் வந்து மகாமியார் வீடுன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறார். அந்த படத்துக்கு அவரோட இணைஞ்சு பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்படி வரிசையாக படங்கள் என்னை தேடி வந்ததாக நான் நினச்சிக்கிறேன். ஆனால் பின்புலத்தில் வந்து நண்பர்கள் என்னுடைய
பணியை பார்த்து அது சொல்லியிருப்பாங்கன்றது பின்னாண்டு தான் நம்ம அது உணர ஆரம்பித்தேன். இன்றைக்கி திரைச்சிருப்பின்னு அந்த ஒரு எம்பளம் ஒரு குழந்தை செதுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபிலிம் இருக்குது பார்த்திங்களா, இது நான் அபாவனுடைய அவருடைய அந்த கருத்தின் அடிப்படையில் நான் வரைஞ்ச படம் அது. அது இன்றைக்கும் அது பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெருமையான விஷயமா இருக்குது. அந்த சேனலுக்குள்ளே என்னை பேச அழைச்சதும் இன்னும் பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இதை ஒட்டி அந்த ராவுத்தர் பிலிம்ஸ்னு உழவர் மகன் பண்ணும்போது அதுக்கு ஒரு லோகோ போட்டிருக்கோம் போட்டிருக்கு, அது எனக்கு நினைவில் இல்லை. அவர் திருப்பி திருப்பி ராவுத்தர்கள் ஊர் விஜயகாந்தனுடைய நண்பர் சொல்லும்போது சொல்லுவார், அத்தா நீங்கள் போட்டது தான் நல்லாயிருக்கு சிறப்பு அப்படி உட்காந்திங்க அப்படி போட்டிங்கன்னு, அது எனக்கு நினைவில் இல்லை. அவ்வளவு பல வேலைகள் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் போட்டிருக்கு. நடிச்சுக்கிட்டே வரும்போது அப்படியே டைரக்டராக மாறிட்டேன் இல்லையா, இந்த நடிப்பு என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்னை விடலை, நான் வேணான்னா கூட என்ன அது முத படம் தங்கப்பாப்பா படத்தில் நடிக்கிறேன், கொடைக்கானல் ஷூட்டிங்கு, அதில் வந்து அரவிந்தராஜ் நண்பர் அவர் தாய்நாட்டில் என்ன நடிக்க வச்சுருக்காரு, ஜனகராஜோட தாய் மாமான் கைகள் போட்டு படத்தில் அபவனன் இசையில் நடனம் ஆடி டான்ஸ்லாம் போட்டு சுந்தர மாஸ்டர் ராஜா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுங்கன்ட்டார், டைமிங்லாம் சொல்லலை. அப்படி சுந்தரமாக அப்படி வந்தேன். தங்கப்பா போனோம்னா அதில் ஒரு பாதிரியார் கேரக்டர், அது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு அரவிந்தராஜ். இல்லை வேலை பார்ப்போமே அப்படின்னா இல்லை பண்ணுங்கன்னாரு. ஆக அந்த நடிப்பும் என்ன ஒட்டியே வந்தது. ரெண்டாவது படம் தலைவாசல் போனேன்னா அங்கேயும் சும்மா இல்லை, மடிப்பு கம்சான்னு ஒரு அருமையான கதாபாத்திரம் இருக்கும் அந்த படத்தில். அந்த படத்தில் அந்த பெண்களை வச்சு தொழில் செய்யக்கூடிய பாலியல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நான் அந்த அம்மாவுக்கு துணையாக இருக்கிற மாதிரி இருப்பேன். கல்லூரி மாணவர்களும் அங்கே கெட்டு போகிறாங்க போகிறாங்கன்னு சொல்லி அது ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அது பிரின்ஸிபலாக நடிச்சிருப்பார். அவரோட இணைந்து பணியாற்றுறதில் எனக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது. அவர் அந்த இடத்துக்கு வருவார். வரும்போது நான் தான் அவரை ரிசீவ் பண்ணுவேன். வந்துட்டு ஆந்திரா வேணுமா, தமிழ்நாடு வேணுமா, இந்தி வேணுமா அப்படின்ட்டு பல லாங்குவேஜில் ஏமி காவாலான்னு இந்தியில் கேட்பேன். பலார்னு ஒரு அறை வருவார், அது நிஜமால கன்னத்தில் பட்டுச்சு எனக்கு. பட்டவுன்னு இப்படி கொஞ்சம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாரு, சாரி சாரி சாரின்னாரு. பெரிய ஜாம்பவான் அவர், எனக்கு இன்னும் நினைவில். பெரியவர்களோடு நம்ம இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது அது இதெல்லாம் எனக்கு ரீகலெக்ட் ஆகுது. அவர் சொல்லும்போது எனக்கு கண் கலங்குற மாதிரியான ஒரு சம்பவம் அது. அவ்வளோ பெரிய பாடகன் எளிமையானவர், ஒரு சகனடித்து அடிச்சுட்டு அதை இது பண்ண கட்டி பிடிச்சிட்டு சாரி சார் அவர் பிடிச்சி தூங்கினார். அது எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. அந்த குசால்தாஸ்னு ஒரு பில்டிங்கில் அப்படி அந்த படத்தில் நடிச்சுன்னா தலைவாசல் முடிஞ்சது. தலைவாசலுக்கு அப்புறம் அமராவதினு ப்ராஜெக்ட் அதே டைரக்டர் பண்ணுறாரு. அதில் தான் புது ஹீரோ. அதில் ஒரு கேமராமேன், சிறந்த கேமராமேனு பிசி ஸ்ராமோட செட்டு. அந்த படம் பண்ணும்போது தான் கல்கியில் ஒரு ரிவ்யூ எழுதியிருந்தாங்க, என்ன உமன் கேமராமேன் பிஆர் பந்துலு கர்ணன் கபலோட்டி தமிழ் இந்த படங்களை எடுத்த ஒரு காலகட்டத்தில் 7 படங்க ஒரு வருஷம் அதிக படம் பண்ண கலை இயக்குனர்னு.